வெள்ளைப்பாடானம் ஆர்சனிக். இதனை ஒயிட் ஆர்சனிக் என்றும் கூறுவர். இது இயற்கையில் வெள்ளி, வங்கம், பாதரசம், கோபால்ட் ஆகிய உலோக தாது சரக்குகளுடன் கிடைக்கின்றது. இதில் அதிக அளவு ஆர்சனிக்கும் குறைந்த அளவு ஆன்டிமோனியம் காணப்படுகின்றது. இதில் மிக மிக குறைந்த அளவில் இரும்பு, தங்கம் மற்றும் வெள்ளி ஆகியன காணப்படுகின்றன. இது தந்த நிறத்தில் காணப்படும், நீரில் எளிதில் கரையக்கூடிய தன்மையை பெற்றிருக்கும். இனி இதன் சுத்தியை காண்போம். வெள்ளை பாடானம் சுத்தி. தேவையான பொருட்கள்: வெள்ளை பாடானம், சிறுகீரை சாறு, எலுமிச்சம்பழச்சாறு, மிளகு, நீர் மற்றும் விறகு. தேவையான கருவிகள்: மண்பானை, கரண்டி, பாத்திரம், தட்டு, அடுப்பு, கல்வம், அரைக்கருவி, சிறுகுச்சி, கயிறு, தீப்பெட்டி, வடிகட்டி. முறை: துலா எந்திரமாக எரித்தெடுத்தல். செய்முறை: வெள்ளை பாடானத்தை சுத்தி செய்வதற்கு முதலில் தேவையான அளவு சிறு கீரையை எடுத்து வந்து இடித்து பிழிந்து சாறு எடுத்துக்கொள்ளவும். சிறுகீரை சாறு, பின் சிறிதளவு மிளகினை எடுத்து உரலிலிட்டு இடித்தோ அல்லது கல்வத்திலிட்டு நன்றாக அரைத்தோ எடுத்துக்கொள்ளவும். ஒரு மண்பானையை எடுத்து அதில் சிறுகீரை சாற்றை ஊற்றவும். பின் அதனுள் மிளகு பொடியை போட்டு கரைத்து கொள்ளவும். சுத்தி செய்யப்பட வேண்டிய வெள்ளை பாடானத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். பின் அதனை இரட்டை துணியால் கிளி கட்டவும். கிளியை ஒரு சிறு துணி அல்லது கயிற்றின் உதவியால் குச்சியுடன் சேர்த்து துலா எந்திரமாக கட்டி கொள்ள வேண்டும். பின் இதனை சாருள்ள மண்பானையினுள் அடியில் படாதவாறு பானையின் வாய் விளிம்பில் நிலை நிறுத்தி கொள்ளவும். பின் அடுப்பேற்றி சிறு தீயாக 3 மணி நேரம் எரிக்கவும். எரிக்கின்ற காட்சி: அதன் பிறகு கிளியை வெளியே எடுத்து பிரித்து வெள்ளை பாடானத்தை நீரில் கழுவி எடுத்துக்கொள்ளவும். இதுவே வெள்ளை பாடானத்தின் சுத்தியாகும். சுத்தித்த வெள்ளை பாடானம். சுத்தித்த வெள்ளைப்பாடானத்தின் பண்புகள்: சுத்தித்த வெள்ளைப்பாடானமானது வெண்மை நிறம் மாறி சற்று அழுக்கு படிந்த நிறத்தில் காணப்படும். சில வேளைகளில் சற்று சிவந்தும் காணப்படும். இது நீரில் கரையக்கூடிய தன்மையை பெற்றுள்ளதால் இதன் எடையானது சற்று குறைந்து காணப்படும். கவனத்தில் கொள்ள வேண்டியவை: சிறுகீரையை நன்கு இடித்து நீர் விடாமல் சாறு பிழிந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். மூலநூலில் மிளகினை நீர்விட்டு அரைத்து பின்னர் சாற்றுடன் கலந்து கொள்ளுமாறு கூறப்பட்டுள்ளது. இவ்வாறு செய்தல் நலம். எனினும் மிளகினை பொடித்து சாறினில் கலந்து கொள்வதிலும் தவறேதும் இல்லை. தீ எரித்தலானது மெதுவாகவும் சீராகவும் நடைபெற வேண்டும். ஏனெனில் வெள்ளை பாடானமானது நீரில் கரையும் தன்மையை பெற்றுள்ளது. எனவே சாறு சிறு கொதியாக கொதிக்க வேண்டும், அதாவது மொடுக்கு கொதியாக கொதிக்க வேண்டும். வெள்ளை பாடானம் ஒரு விடப்பொருளாகும். இது விடமித்தால் மிகுந்த கழிச்சலை உண்டாகும். இதன் குறிகுணங்கள் விடபேதி எனப்படும் ஊடிபேதியின் குறிகுணங்களை ஒத்திருக்கும். எனவே வெள்ளை பாடானத்தை நன்றாக சுத்தி செய்து கொள்வது அவசியமாகும். சிறுகீரை மற்றும் மிளகு ஆகிய இரண்டுமே எவ்வித விடங்களையும் போக்க வல்லவை. இதன் காரணமாகவே வெள்ளை பாடானத்திற்கு இவை இரண்டும் சுத்தி முறையாக கூறப்பட்டுள்ளது. தற்பொழுது கடைகளில் கிடைக்கும் வெள்ளை பாடானமானது வெள்ளை பாடானம் அன்று, அவை சங்கு பாடானம் ஆகும்.